முழு ஊரடங்கையொட்டி திருச்சி மாவட்டத்தில் வீடுகள் தோறும் சென்று காய்கறி விற்பனை செய்யும் வாகன சேவையை அமைச்சர் கே என் நேரு தொடங்கி வைத்தார். மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி, தோட்டக்கலைத்துறை மற்றும் வேளாண் கூட்டுறவுத்துறை சார்பில் சுமார் 1000 வாகனங்கள் மூலம் காய்கறி விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், பொதுமக்கள் ஒத்துழைப்பு இருந்தால்தான் கொரோனாவை ஒழிக்க முடியும் என்று கூறினார். திருச்சி மாவட்டத்தில் லால்குடி, தொட்டியம் பகுதிகளில் கொரோனா தடுப்பு சிகிச்சை மையங்கள் தொடங்கப்பட இருப்பதாக அவர் தெரிவித்தார். முழு ஊரடங்கையொட்டி தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் உள்ள 60 வார்டுகளில் 78 வாகனங்கள் மூலம் அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சமூக நலன்துறை அமைச்சர் கீதா ஜீவன் இந்த வாகன விற்பனை சேவையை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தேவைக்கேற்ப காய்கறி விற்பனை வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்று கூறினார். முழு ஊரடங்கையொட்டி விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கிராமங்களுக்கு வாகனங்கள் மூலம் காய்கறிகள் விற்பனை செய்யும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. செஞ்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில சிறுபான்மை நலத்துறை மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் கே எஸ் மஸ்தான் இதை தொடங்கி வைத்தார். அங்கு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், காய்கறிகளை அதிக விலைக்கு விற்பதாக தகவல் தெரிய வந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். கோவை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நடமாடும் காய்கறி மற்றும் பழங்கள் விற்பனை வாகனங்களை அமைச்சர்கள் சக்கரபாணி மற்றும் ராமச்சந்திரன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். ஒரு வார்டுக்கு 2 வாகனங்கள் மூலம் வீடுகளுக்கு நேரடியாக சென்று காய்கறி மற்றும் பழங்கள் விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காய்கறி வியாபாரிகள் மற்றும் தள்ளுவண்டி கடைக்காரர்கள் அனுமதி பெற்று ஒதுக்கப்படும் பகுதிகளில் காய்கறி விற்பனை செய்யலாம் என்று மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 20 வாகனங்கள் மூலம் காய்கறி விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் டி கே கோவிந்தராஜன் இந்த சேவையை தொடங்கி வைத்தார். இந்த வாகனங்கள் மூலம் 100 ரூபாய்க்கு காய்கறி வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை விற்பனை செய்வதற்காக 860 வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. நாமக்கல் மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மெகராஜ் இந்த வாகனங்கள் சேவையை தொடங்கி வைத்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முழு ஊரடங்கை கண்காணிக்க 36 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் காய்கறி விற்பனை செய்வதற்காக 60 வாகனங்களுக்கு நகராட்சி நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. இந்த வாகனங்களை வேளாண் துறை துணை இயக்குநர் சுருளியப்பன் தொடங்கி வைத்தார். ஊரடங்கு அமலில் உள்ள நாட்களில் இந்த வாகனங்கள் மூலம் அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கோவை நகரின் கரும்பு கடை பகுதியில் உள்ள பழமையான பள்ளிவாசல் கொரோனா ஆலோசனை மற்றும் தகவல் மையமாக மாற்றப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்படும் மக்களுக்கு உதவும் வகையில் ஜமா அத்தே இஸ்லாமி ஹிந்த் மற்றும் இந்திய மாணவர் இஸ்லாமிய அமைப்பு இணைந்து இந்த மையத்தை உருவாக்கியுள்ளது. இங்கு ஆக்சிஜன் மற்றும் படுக்கை வசதி குறித்த விவரங்கள், உளவியல் பிரச்சினைகளுக்கு மருத்துவர்களுடன் கலந்தாய்வு, முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டத்திற்கான வழிகாட்டுதல் போன்ற ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. கள்ளக்குறிச்சி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நகராட்சி நிர்வாகம் சார்பில் தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. நவீன இயந்திரங்கள் மூலம் நகரின் பல்வேறு பகுதிகளில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. 4 முனை சந்திப்பு, சங்கராபுரம் சாலை, நீதிமன்ற வளாகம் ஆகிய இடங்களில் சுகாதார பணியாளர்கள் இயந்திரங்கள் மூலம் கிருமி நாசினி தெளிக்கும் பணியில் ஈடுபட்டார்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காய்கறிகள், பழங்கள் மற்றும் மளிகைப் பொருட்களை வீடுகளுக்கு சென்று விற்பனை செய்யும் நடமாடும் வாகனங்கள் சேவை தொடங்கப்பட்டது. காஞ்சிபுரத்தில் உள்ள அறிஞர் அண்ணா அரங்கம் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன், மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். அங்கு செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர், கொரோனா தொற்றால் இறந்தவர்களை எடுத்து செல்ல அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்புலன்ஸ் உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தாா்.